கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே எங்களுடைய ஒரு கேஸுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சொன்னாங்க. இப்ப நீங்க பார்த்த காட்சி கொரோனா பாசிட்டிவ் ஆன பேஷண்ட்டுக்கு பிளட் டெஸ்ட்டுக்காக வேண்டி பிளட் எடுக்கிற காட்சி தான். திருநெல்வேலி ராமைப்பட்டி பகுதி மக்கள் நல இளைஞர் அமைப்பு சார்பாக ராமைப்பட்டி மற்றும் அதை சுத்தி இருக்கும் கிராமங்களில் கொரோனா நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை சித்த மருத்துவ சுபா சூர்ணா குடிநீரை காலை 4 மணியிலிருந்து 7 மணி வரை கடந்த 10 நாட்களாக கிட்டத்தட்ட 15,500 வீடுகளுக்கு மேல் கொடுத்துட்டு வராங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுபசூர்ணா குடிநீர் தேவைப்படும் சித்த மருத்துவ பொடி சுட சுட இருக்கிற அந்த பொடி தண்ணீரை எடுத்து ஊத்தி ஊருக்கு முழுக்க கொடுக்க தேவைப்படும் மேன் பவர் எல்லாமே ராமன்பட்டி பகுதி மக்கள் நல இளைஞர்கள் செய்யறாங்களாம். வா, என்ன ஒரு வாலண்டியர் ஒர்க். எந்த லாபமும் எதிர்பார்க்காமல் சுத்தி இருக்கும் மக்கள் நலனுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மக்களுக்காக ஓடும் கடைசி தலைமுறை இவங்களாதான் இருப்பாங்க. ஆன்டிகேட் செம்ம சும்மா கலக்கு கலக்கன்னு கலக்குறாங்கல்ல. இப்ப ஒரு சின்ன பிரேக். ஹலோ ஹலோ, 1 நிமிஷம் இருந்த சிதல் கிடைக்கவே இல்லை. வெளியே அப்படி வெளியே வரேன். அப்படி லைன்ல இருந்தி இப்படி வெளியே வரேன். ஹலோ, இப்ப எங்கங்க இருக்கீங்க? சைனால தான் இருக்கோம். சைனா சைனா 1000 போட்டு போட்டுங்களே 1000. பயமே கிடையாது சார். சைனால இந்த மாதிரி மக்கள்லாம் வேலை பார்த்துருக்காங்க. எல்லா நலம்புல வேலை பார்த்துருக்காங்க. ஒரு பயம் கிடையாதுங்க. சைனால நார்மல் ஆகிட்டு அவங்க எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வியாதி அங்கதாங்க ரொம்ப அதிகமா பரவுது. நானு நம்ம பசங்க குடும்பம் எல்லாரும் உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொரோனா பரவிட்டு தெரியுமா? இப்போ சைனாலலாம் நின்று போச்சு. இப்போலாம் அவ்வளோ உங்களுக்கு பரவாயில்ல. நீ தைரியமாக இருக்கு. ஒரு பயமும் கிடையாது. கப்பல் எங்களுக்கு மாஸ்க் கொடுத்துருக்காங்க, சானிடரி கொடுத்துருக்காங்க, எங்கள் எல்லாம் சேஃப்டி எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. சரி, நீ சேஃப்டியாக இரு.
வீட்டை பாதுகாப்பாரு, அம்மா அப்பா பார்த்துக்கோ, நீ தான் எல்லாரும் தைரியம் கொடுக்கணும் சரியா, வீட்டுக்கு தேவை போல இருக்கல பாக்கி வாங்கி வச்சுக்கோ. நான் சரிங்க, நீங்களும் பத்திரமா இருங்க. சந்தோஷ், இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா வந்துருவாங்க, உன்னை வீட்லயே பத்திரமா இருக்க சொல்லிருக்காங்க சரியா? நாளைக்கு சந்தோஷோட பர்த்டே தெரியும்ல? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவ தண்ணாடி. ஊருக்குள்ள வைரஸ் பரவுதான், சிறுசு பெருசு எல்லாருமே வீட்டுக்குள்ள அடங்குதான். எக்ஸாமும் நடக்கல, காலேஜும் நடக்கல, வேலைக்கும் போகல, இருந்து வீட்டுக்குள்ள பொழுது கூட போகல. சண்டைனா கோழிக்கறி, இப்ப எனக்கு தனிவலே. லாக்டவுன் சொன்னார், அதை மதிக்காத முன்னாரு, வெளியே போய் சூசைட் தான் பண்ணார். ஐபிஎல்லும் நடக்கலை, ஊருக்குள்ளே சுற்றலை, கட்டி கூட பிடிக்கலை, கை கூட கொடுக்கலை, இருந்து கூட பத்தலை. இதை மதிக்காத திறந்தல, இருந்தார் மதப்பில், சுத்தினார் கத்தில், போலீஸ்கிட்ட வாங்கி வந்தார் கழுத்தில். மல்லிகைப்பூ சாகுபடி செய்கிற விவசாயி. இந்த தோட்டத்தில் ஒரு 1.5 ஏக்கர் இருக்குங்க, பூ விவசாயம். நாங்கள் ஒரு 50 சென்ட் விவசாயம் பண்ணுறோம், குத்தகைக்கு விவசாயம் பண்ணுறோம். 50 சென்ட் விவசாயம் பண்ணணுன்னா ஒரு மகசூல் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10,000-12,000 ரூபா செலவு செய்யணும். இந்த அடிப்படையில் செலவு செஞ்சு மல்லிகைப்பூ சாகுபடி செஞ்சுருக்கோம். ஒரு 20 சென்ட்டுக்கு மல்லிகைப்பூ செடி நல்லா அரும்போடு இருக்குது. இன்னும் 2-3 நாளில் பூ வந்துடும் எங்கள் தோட்டத்தில் மட்டும். மற்ற தோட்டத்துலலாம் இந்நேரம் பூ வந்துட்டு அதை பிறக்க முடியலை, பிறக்கினாலும் கொண்டு போய் சந்தைப்படுத்த முடியலை. வாங்கிறதுக்கு கொரோனா ஆட்கள் வந்து கூட்டம் கூட கூடாதுக்கு அரசு உத்தரவை மீறி நாங்கள் எங்களால் நாங்கள் பண்ண விவசாய பொருளை வந்து சந்தையில் விற்க முடியல. அதனால் தொழில்துறையில் விவசாயத்துறையில் எங்களுக்கு நஷ்டம்ன்றிருக்கோம். ஒரு 20 சென்டில் 20,000 இழப்பீடுனா 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாயம் செஞ்சவங்களுக்கு எவ்வளோ இழப்பீடு இருக்குதுன்னு சொல்லி உங்கள் பார்வைக்கு தெரியும். இந்த பூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். விவசாயம் இந்த மாதிரி மக்கள் அன்றாட நம்பி நடக்கும் விவசாயத்தினால்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூ எடுக்க யாரும் வரமாட்டாங்க, பூ எடுத்துட்டு போக முடியாது. பூ பறிச்சாலும் ஊடக உத்தரவு காரணமா மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியாது. தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள் என்று தான் சொல்லணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. கவர்மெண்ட்டுக்கு இந்திரன் டிவி சார்பாக மிக்க நன்றியை சொல்லிக்கிறோம். நம்ம இந்திரன் டிவி சார்பாக தூய்மை பணியாளர்களிடம் கேள்வி கேட்ட பொழுது, உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்ய கஷ்டமாக இல்லையா என்று கேட்டாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இது கஷ்டமாக இல்லையா, எல்லாரும் ஊருக்குள்ள இருக்கும்போது நம்ம மட்டும் இப்போ இறங்கி வேலை பார்க்குறோம், திறந்துடும், உங்களுக்கு மட்டும் ஓய்வே இல்லாமல் வேலை இருக்கு. இல்லை இது எங்களுடைய பணி தானே, இது முக்கியமான பணி இல்லை. நாங்களும் வீட்டில் இருந்தாலும் அவங்களே யார் பார்ப்பா, இதனால இதை விட ரொம்ப மோசமா இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வேலையை நாங்க செய்யலாம், வேற யாரு செய்வா, எங்க மக்களை நாங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய மனசு, நம்ம இந்திரன் டிவி சார்பாக அவங்களுக்கு மிக்க நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கொரோனாவுக்கு புதிய அணுகுமுறை கையாளும் சித்த மருத்துவர் இளவரசன் இப்ப போய் பார்க்க போறோம். நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பூதங்களை உள்ளடக்கினது தான் ஒரு மனிதனுடைய உடல். இதில் ஏதாவது ஒன்று கூடுனாலோ அல்லது குறைந்தாலோ அது கண்டிப்பாக நோயை கொண்டாந்து விட்டுருங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உடம்புல நீர் இருக்குதா, நம்ம உடம்புல சூடு இருக்குதா, இதுதான் நெருப்பு. நம்ம உடம்புல காற்று இருக்குதா, இதுதான் காற்று. உங்கள் உடம்பு தான் தம்பி நிலம். நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்க கான்சியஸ் தான் விசும்பு, அதாவது ஆகாயம்.
சித்த மருத்துவத்துக்கும் பௌத்தத்துக்கும் என்ன தொடர்பு? அதாவது தம்பி, இங்கிலீஷ் மெடிசன்லாம் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரபலமா இருந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் சித்த மருத்துவம் தான். சித்த மருத்துவம் இன்று நேற்று தோன்றியது கிடையாது. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னதாக இருந்து நடைமுறையில் இருக்கு. அதாவது பழந்தமிழர்கள் சமயமா பௌத்தம் இருந்த காலத்திலிருந்து மக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா புத்த குகைகளுக்கும் மடங்களுக்கும் வந்து தான் மருந்துகளை வாங்கிட்டு போவாங்க. அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்துகளை இடிக்க சின்ன உரல் மாதிரியே பௌத்த குகை பள்ளிகள் செதுக்கியிருப்பாங்க. இதை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் கூட உரலை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஆயுர்வேத விளம்பரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சின்னதாக உரல் படம் ஒன்று போட்டிருப்பாங்க. இது ரெண்டுக்குமே ஒரே தொடர்பு தாங்க. கொரோனா எதிராக மருத்துவர்கள் நடத்தும் வாழ்வா சாவா போற பத்தி உங்க கருத்து? பெரிய அளவில் பாராட்டணுங்க. அவங்க கத்துக்கிட்ட முறையை மக்களோட நின்று போராடுறதும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் எப்படியாவது காப்பாற்றணும் அவங்க எடுக்கிற முயற்சி, குடும்பத்தை விட்டு ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கிறாங்கங்க. இது வெறும் வார்த்தைகளால் பாராட்டிட முடியாது. இது மிகப்பெரிய மக்கள் தொண்டுங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். ஸ்டே அட் ஹோம் குவாரண்டைன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊருக்குள்ள அரசரோட ஊரடங்கு உத்தரவு வந்த நாள்லேருந்து ஊரோட நுழைவாயிலிருந்து வேப்ப இலைய ஒரு போஸ்ட் கம்பத்திலிருந்து இன்னொரு போஸ்ட் கம்பம் வரை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஊருக்குள்ளேயும் மஞ்சள் தண்ணியும் தெளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நேரத்தில் தான் ஊரை விட்டு யாரும் வெளில போகவும் கூடாது, ஊருக்குள்ளே யாரும் வரவும் கூடாது. அம்மனும் ஊரை விட்டு யாரையும் வெளியில் போக விட மாட்டான்னு வேற சொல்லுவாங்க. இதைத்தான் நீங்கள் குவாரண்டைன்னு சொல்கிறீங்க. அந்த அம்மன் புத்த சங்கத்தில் பெண் துறவியாக சேர்ந்து பல உயிர்களை காவு வாங்கிய அம்மை நோய்க்கு வேப்பிலை தான் மருந்துன்னு கண்டுபிடிச்ச நம்ம அவ்வை பாட்டி, அவங்கள தான் இப்போ நம்ம அம்மனா வணங்கிக்கிட்டு வரோம். இப்போ ஒரு சின்ன பிரேக். அம்மா, அரிசி மொத்தமே 1/2 கிலோ தான் இருக்கும் போலேம்மா. நமக்கு வழக்கமாக கடைக்கு கடையவும் பூட்டிட்டாங்க. வேற எந்த கடையிலும் கடனும் வாங்க முடியாது. நம்ம ரோட்ல கடை போட்டு 10 நாள் ஆச்சுமா. ஒரு நாளைக்கு பால் வாங்கினா கூட 70 ரூபா ஆகுது. அந்த பாலை வாங்கி கொடுக்க முடியல பிள்ளைகளுக்கு. கொரோனா வந்து சாகிறோம் தெரியலம்மா, பசியில சித்திரம் போல இருக்கு. நினைச்சியா நம்ம பிள்ளைங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கலையா? நம்ம இருக்க காசு எடுத்து போய் ஏதாவது இன்னைக்கு ஆன மட்டுக்கு வாங்கிட்டு வரேன். சாப்பாடு தம்பி, நாங்க 4 பேர் இருக்கோம். இது ஒரு பொட்டலம் தான் இருக்கு. இன்னும் 2 பொட்டலம் வேணுமா? இந்தாங்கண்ணே, இது ஒரு வேளைக்கு சரியா வரும்பா. நைட்டுக்கு வருமா? வேணா, நானும் உன் குடிச்சது எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறேன்ப்பா. கொஞ்ச நாளைக்கா, இந்த கொரோனா முடியிற வரைக்கும். என்ன வேலை நீ பாக்குறீங்க? பிளாட் பார்த்துல வியாபாரம் பாக்குறேன்ப்பா. ரோட்டோரமா கடை போட்டு வியாபாரம் பாக்குறேன். பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டுருக்கீங்களா? பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டா அது டெய்லி சம்பளம் வந்தால் தான் பழப்பு ஓட்ட முடியும். அரசாங்கம் என்னென்ன வேணுமே 144 போட்டு வச்சிருக்கு. அரசாங்கத்தை குறை சொல்லிலாம் ஒன்றும் இல்லைனே, நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. நீங்கள் பிள்ளை குடியோட வீட்டில் இருங்க, அதுதான் நல்லது. ஆ, சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வருத்தப்படாமல் போங்க. நைட்டு கொண்டு வந்து சாப்பாடு நான் தர்றேன். இப்போ கொரோனா முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது என்னோட வேலை, சரிங்களா? என்ன அதான் நான் செய்ய மாட்டேன் நானே. தம்பி, உங்க பேர்? என் பேரா? முகமதுனே. கண்கலாம போங்க. தம்பி இருக்கேன், சரிங்களா? ஊரடங்கு வரைக்கும் நாங்க கொண்டு வந்து உங்க தெருக்கு முழுக்க சாப்பாடு கொடுக்குறோம், சரிங்களாண்ணே? போயிட்டு வாங்க. நன்றி. எல்லா பொருளும் இறைவனுக்கு. போயிட்டு வாங்க. போமா, அடுத்த இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு இருக்கு. Okay, let's get into some fast rap.
முகத்துக்கு நீயும் மாஸ்க் போட்டு போடு, கைக்கு அப்பப்ப சானிடைசர் போடு, நீருக்கு வேண்டிய இடம் உன்னோட வீடு இல்லை இல்லை சுடுகாடாகும். நம்மளோட நாடு நாட்டுக்குள்ள வந்துட்டு கொட்டி ஏகோரணா நம்மளை வச்சு செய்ய போது ரொம்ப ரொம்ப சீனா வெளியே போய் மடிக்காத தேவை அமைவினா இதை கேட்டு கொஞ்சம் நீ திருந்த பரத்தானா. டாக்டர் போராடுறாங்க கண்டுபிடிக்க மருந்து உலகத்தை காப்பாத்தின் வீட்டுக்குள்ள இருந்து கொரோனா முதல்ல மூச்சுக்குள்ள தாக்கும் அப்படியே உனக்கு நோயா கொடுக்கும். இன்னொருத்தப்பா சொல்லு சார், முகத்துக்கு நீயும் மாஸ்க் போட்டு மூடு, கைக்கு அப்பப்ப சானிடைசர் போடு, நீருக்கு வேண்டிய இடம் உன்னோட வீடு இல்லை சுடுகாடாகும். நம்மளோட நாடு நாட்டுக்குள்ள வந்துட்டு கொட்டி ஏகோரணா நம்மளை வச்சு செய்ய போது ரொம்ப ரொம்ப சீனா வெளியே போய் மடிக்காத தேவை அமைவினா இதை கேட்டு கொஞ்சம் It's okay, my friend. I'm Clara. What is your name? I'm Kenneth. Come forward. Command received. Go backward. Command received. Turn left. Command received. Turn right. Command received. அதே ஃபர்தர் கோர்ட் மார்க்ஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கர்ணா ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போய் கண்டுபிடிச்ச நோக்கம் என்னன்னா இந்த கர்ணா ரோபோவை ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கொரோனா பேஷண்ட் வார்டுக்கு போய் டேப்லெட் கொடுக்கவும் எக்ஸசைஸ் கொடுத்து விடும். இனி கொரோனா பேஷண்ட் வார்டுக்கு போனால் கொரோனா பரவிடும் என்ற பயம் டாக்டர்களே இருக்காது. டாக்டர்கள் பேஷண்ட்டை மானிட்டரில் வைத்துக் கொள்ளலாம். தமிழகத்தில் இப்படி தொடர்ந்து வரப்போகிற ரோபோட் கண்டுபிடிப்புகளில் விதைத்து வீரர்களாக இருக்க போறாங்க அன்பு கனதாஸ் ஃபர்தர் கோட்ஸ் டீம். தமிழ்நாடா இருக்க ஒவ்வொருவரும் இது மிகப்பெரிய பெருமையா கருதிக்கிறோம். கொரோனாவை பத்தி டாக்டர் இளவஞ்சி ராஜகோபால் என்ன சொல்ல போறாங்கன்னு கொஞ்சம் கேட்போம். வணக்கம், நான் டாக்டர் இளவஞ்சி ராஜகோபால். COVID-19 இதை பத்தி தான் உங்ககிட்ட சில செய்திகளை பகிர்ந்துக்க போறேன். இப்போ இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மனிதகுலத்திற்கு புதிய வைரஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது 1930 இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. முதன் முதல்ல பறவைகளில் சுவாச தொற்றை ஏற்படுத்தும் அப்படின்னு அறியப்பட்டது. 1960 இது மனிதர்களில் சுவாச தொற்றை உருவாக்கும் அப்படின்னு அறியப்பட்டது. இந்த கொரோனா வைரஸ் என்பது கொரோனா வைரிடே என்ற குடும்பத்தை சார்ந்தது. இந்த கொரோனா வைரஸ் பொதுவாக குளிர்காலத்தில் நமக்கு சளி காய்ச்சல்லாம் வரும். இதை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வைரஸ் ரைனோ வைரஸ். பல வைரஸ்கள் காரணமாக இருக்குது. அதில் முதன்மையாக இருக்கிறது ரைனோ வைரஸ். ரைனோ வைரஸ்க்கு அடுத்ததாக சுவாச தொற்றை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தான் வந்து கொரோனா வைரஸ். இதை வந்து நம்ம வருவதற்கு முன்னாடி நம்ம எப்படி தற்காத்து கொள்வது அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சாதாரண ஒரு சளி
தொண்டை வலி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சுடு தண்ணியில் உப்பு போட்டு தொண்டை வரைக்கும் கொண்டு போய் கொப்பளிப்போம். அப்போ சுடுநீரில் சோடியம் குளோரைடு இந்த உப்புவை வந்து சேர்க்கும்போது இந்த உப்பில் வந்து சோடியம் குளோரைடு இருக்கு. இதுக்கு சளியை முறிக்கக்கூடிய பண்பு இருக்கு. கபசுர குடிநீரை வந்து சித்த மருத்துவ கழகம் வந்து பரிந்துரைக்குது. இதை ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக தான் பரிந்துரைக்குது. இது வந்து 2015 எனக்கு H1N1 பன்றி காய்ச்சல் வரும்போது நான் வந்து இந்த கபசுர குடிநீர் எடுத்துட்டேன். நான் டாமிஃப்ளூ எடுத்துட்டேன், ஆங்கில மருத்துவம் எடுத்துட்டேன். இருந்தாலும் இந்த கபசுர குடிநீரை நான் பயன்படுத்தும்போது சீக்கிரம் நான் ரெக்கவர் ஆகி வந்தேன். அதே மாதிரி என்னோட மகளுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வரும்போது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டோட நான் வந்து நிலவேம்பு குடிநீரையும் என் மகளுக்கு கொடுத்தேன், பப்பாளி இலைச்சாரும் கொடுத்தேன். சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்தா. நம்ம அலோபதி மருத்துவர்களாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தை வந்து புறக்கணிக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. சித்த மருத்துவத்தின் மேலே எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் டாக்டர் சி என் தெய்வநாயகம் செஸ் ஃபிசிஷியன் அவரோட ரிசர்ச் ப்ராடக்ட் தான் இந்த நிலவேம்பு குடிநீர். அவர் வந்து தூத்துக்குடியில் வந்து ஆய்வு செய்து அவர் ஆய்வு செய்த தரவுகளின் அடிப்படையில் இதற்கு ஆன்டி பைரட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு உறுதி செஞ்சார். அதனால எனக்கு சித்த மருத்துவத்தின் மேலே நம்பிக்கை வந்தது. அதனால சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரசு சொல்லுறது மாதிரி நம்ம ஒரு கன்ஜஸ்டட் என்வரான்மெண்ட்டை நம்ம தவிர்க்கலாம், மக்கள் நெருக்கடி இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் தனி மனித இடைவெளியை பின்பற்றலாம். அப்புறம் அரசு பரிந்துரைக்கிற மாதிரி நம்ம கைகளை வந்து கழுவலாம். இந்த கைகள் கழுவுறதுல 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது யாரோ ஒருத்தர் சொன்ன ஸ்டெப்ஸ் கிடையாது. உலக சுகாதார நிறுவனம் வந்து இதை வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து பரிந்துரைத்தது கை கழுவுதல். இதன் மூலமாக நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி. இப்போ ஒரு சின்ன பிரேக். என்ன தொண்ட கரகரன்னு இருக்கு, ஒருவேளை கொரோனா எதனா இருக்குமோ? காலையிலேருந்து தொண்டை ஒரே கரகரன்னு இருக்கு, கொஞ்சம் பயமாவே இருக்கு மேடம். அச்சோ, உங்களை செக் பண்ண உடனே அந்த ரூமுக்கு போங்க. உங்களுக்கு எத்தனை நாளா இந்த ப்ராப்ளம் இருக்கு? இல்லை, இன்னைக்கு காலையிலேருந்து தான் தூங்கி எந்திரிச்சிலேருந்து இன்னைக்கு காலையிலேருந்து தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கரகரப்பா கொஞ்சம் பெயினா இருக்கு. ஃபீவர் இருக்கா? ஃபீவர்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல மேம். ஃபீவர்ல எதுவும் கிடையாது, நார்மலா தான் இருக்கு. பாடி டெம்பரேச்சர் ஃபீவர்ல அந்த மாதிரி எதுவும் டிஃபரண்ட் எதுவும் கிடையாது, அதெல்லாம் நார்மலா தான் மேம் இருக்கு. த்ரோட் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கா? சாப்பிடும்போது தொண்டையில வலிக்குதா? அதெல்லாம் சாப்பிட முடியுது, நல்லா சாப்பிட முடியுது. அதனால அந்த ப்ராப்ளம் இல்ல மேம், அதெல்லாம் நல்லா சாப்பிட முடியுது. காலைல வரும்போது சாப்பிட்டு கூட தான் வந்தேன், அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்ல மேம். உங்களால ஸ்மெல் பண்ண முடியுதா? ஆ, ஸ்மெல்லாம் பண்ண முடியுது, நல்லா அதோட ஸ்மெல்லாம் தெரியுது, அந்த சென்ஸ்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. மற்றபடி வேற ஃபீவரோ சாப்பிட முடியும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது மேம். ஓ, அப்போ இந்த சிம்டம்ஸ் எதுவுமே உங்ககிட்ட இல்லையா? காலையில் எந்திரிச்சிலேருந்து கொஞ்சம் கரகரப்பாக கொஞ்சம் த்ரோட் பெயினாக மட்டும் இருந்துச்சு. ஸோ அதான் கொரோனா ஏதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாதிரியாக பயம் வந்துச்சு. ஸோ அதான் வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் மேம். ஓகே, அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்க யாரையும் காணா, ஃபேஸ்புக் அது பாப்போம்.
டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன், டாக்டர் ஒண்ணு இல்ல. அன்னைக்கு அவர் கூட யாருமே இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா இன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருப்பாரோ என்னமோ. அவரை மிஸ் பண்ண மாதிரி ஒன்ன மிஸ் பண்ண விரும்பல. தியாகி இமானுவேலா அன்னதானம் கீழ் இரவு சாப்பாடு வழங்குறாங்க. பாத்தீங்க அப்படின்னா இரவு சாப்பாடு எவ்வளவு வேணுமோ நம்ம வீட்டில் உள்ள பாத்திரத்தை எடுத்து வந்து அவங்க கிட்ட வாங்கிட்டு போகலாம். இதை வளர போறவங்க பாத்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் இளைஞர் அணி கோட்டூர். நாம எல்லாரும் வேகமா பரவக்கூடிய ஒரு நோய் எதிர்த்து இப்ப போராடிட்டு இருக்கோம். இந்த தொற்று நோயில இருந்து நம்ம நாம தான் காப்பாத்திக்கிறோம். அதனாலதான் அவங்க எல்லாருக்கும் ஸ்டே அட் ஹோம் சொல்றோம். மால்க்கு அன்னைக்கு போனவங்களுக்கு இந்த தகவலை ஏன் சொல்கிறோன்னா, ஒருவேளை நீங்கள் மால்க்கு போய் உங்களுக்கு அந்த தொற்றுகள் வந்திருந்து நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தையோ அல்லது 60 வயசுக்கு மேலான பெரியவங்களையோ தொட்டு பேசும்போதோ இல்லை நெருங்கி பேசும்போதோ அந்த நோய் அவங்களுக்கு பரவலாம். அதனால தான் மால்க்கு அந்த நாளில் ஒன்றா சேர்ந்தவங்களை செக் பண்ணுறதுக்காக கூப்பிடுறோம். உங்களுக்கே தெரியும் கொரோனா இது வரைக்கும் எவ்வளோ பேரை பாதிச்சிருக்குன்னு. கவர்மெண்ட் சொல்கிற ஸ்டேட் ஹோம் சேஃப்டி டிஸ்டன்சிங் ரூல்ஸை கடைபிடிச்சாதான் நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி போக முடியும். அன்றாட வேலைக்கு போனால் தான் வீட்டில் நிம்மதியாக ஒரு வேலைக்குச்சாவது சோறு சாப்பிட்லாங்கிற நிலைமையில் இருக்கிற கடைநிலை நடுத்தர வர்க்க குடும்பங்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்காகவாவது ப்ளீஸ் ஸ்டே அட் ஹோம். அவங்க அவங்களோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி போகணும். இல்லைன்னா உலகத்துக்கே உழவு சொல்லி கொடுத்த நம்ம தமிழ்நாட்டில் பசி பஞ்சம் பரவ ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நின்று இந்த கொரோனாவை எதிர்த்து போராடுவோம் என்று சொல்கிறேன். மக்களுக்கு நன்றி. தமிழகம் பெண்களுக்கு எப்பவுமே வரலாற்றில் ஒரு மகத்தான இடத்தை தான் குதிக்கி இருக்குன்னு சொல்லணும். அப்படித்தான் சென்னை செங்கல்பட்டு வெள்ளை பாதிப்பை குறைத்த காலத்தில் சீரமைத்தார் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் போன்ற இந்த கொரோனா காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக இயங்கிய திருமதி கிருஷ்ணம்மா ஜெகநாதன் அவர்களுக்கு பணி ஒரு உயிர் கூட கொரோனாவால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு அவங்களோட அந்த ஒரு தைரியமான முயற்சியை பாராட்டி அவங்களுக்கு ரொம்பவும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கோம்.
விட்டு வெளியே வரக்கூடாது சொல்லிருக்காங்களே, ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்த? இல்ல செஞ்சு நான் கை செஞ்சுட்டேன், அதான் நான் விளையாட கூப்பிட்டு வந்தேன். கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம் குகன். வீட்டுக்கு செல்லாம நாட்டை காக்கும் ஒவ்வொரு உரிமை கடவுளே, ஏன் கடவுளே, ஏன் ஏன் கடவுளே? Police, nurses, they only request to stay in your houses. Why can't you be there? Let corona get out of nowhere. Let us all beware from the situation of the worst and let us all pray for the best. இல்ல உங்க டேக் கரெக்டா வந்து பெர்ஃபெக்டா வந்திருக்கு, பக்காவா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்ல, கொஞ்சம் கரெக்டா மட்டும் எடுத்து.